ஏஎம் எம் என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர்பதத்தையும் பதத்தையும் கிவேலனின் தனியாத தனிப்பெரும் கருணையும் கொண்டு த மகாபாரதம் என்ற இதிகாசிலிருந்து சிற்றில நுண்ணிய கருத்துக்களை நாம் பரிமாறி வருகின்றோம் மொத்தமுமாக பேச வேண்டுமென்றால் பேசுவதற்கும் கேட்பதற்கும் நேரமின்மை அதனாலே அதனுடைய கருத்துக்களை நாம் அறிய வேண்டும் பாண்டவராதிகளாகப்பட்டவர் ஐவர்களும் திரௌபதா தேவியும் தயமுனா நதியின் தென்கரையிலே விராடராஜ்யம் செல்கின்ற பொழுது அங்கே ஒரு மயான பூமி அந்த மயான பூமியிலே வானலாவிய ஒரு வன்னி மரத்தின் பொந்திலே இவர்களுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் வைத்து தெய்வங்களை தியானம் செய்து இந்த ஆயுதங்கள் அனைத்தும் தருமநந்தனாகிய உதிஷர் எனக்கும் என் தம்பி அர்ஜுனனுக்கு மாத்திரம் தெரிய வேண்டும் மற்றவர்கள் கண்களுக்கெல்லாம் இதன் நாகங்களாக தெரிய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து அந்த வானலாவிய வன்னி மரத்தின் பொந்திலே மறைத்து வைக்கிறார்கள் மாட்டுத் தோளாலே சுத்தி அந்த நேரத்திலே அந்த மயானத்திலே போன ஒரு பிணம் இருந்தது அந்த பெண்ணின் சடலத்தை கழுத்திலே ஒரு கயரை கட்டி அந்த வன்னி மரத்திலே தொங்க விடுகின்றார்கள் அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் கேட்டார்கள் அப்பா இறந்த பிணங்களை ஒன்று புதைப்பார்கள் மற்றொன்று எரிப்பார்கள் நீங்கள் இப்படி கட்டி தொங்க விடுகின்றீர்களே என்ன காரணம் என்று கேட்டார்கள் ஐயா நாங்களோ காட்டுவாசிகள் எங்களுடைய இனத்தவர்கள் இப்படித்தான் செய்வோம் எனவே கட்டி தொங்க விடுகிறோம் என்றார்கள் என்ன காரணம் அந்த பிணமாகப்பட்டது அங்கே தொங்கினால் அந்த துர்க்கந்தத்தாலே யாரும் வரமாட்டார்கள் என்று எண்ணி அதை கட்டி தொங்க விட்டு விராடராஜத்திலே தங்கியிருக்கின்றார்கள் நான்கு மாதம் ஐந்து மாதம் ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் ஒன்பது மாதம் பத்து மாதம் என்று நாட்கள் ஓடின சீதா பிராட்டியாராகப்பட்டவர் அசோக மனத்திலே எப்படி பத்து மாதங்கள் சிறைவாசம் இருந்தாரோ அப்படி அவர்களுக்கு பத்து மாதம் ஓடி பதினோராவது மாதம் துவங்குகின்றது அந்த நேரத்தில் விராடராஜனுடைய மைத்துனனும் விராடராஜனின் மனைவியாகிய சுதேஷனையும் தம்பியும் ஆகிய கீஷகன் என்பவன் அந்த அரண்மனைக்கு எழுந்தருளுகின்றான் எழுந்தருகின்ற பொழுது பாஞ்சாலியை பார்க்கின்றான் உடனே பெண்களின் உடைய கண் நெருப்பு குண்டத்தை போன்றது ஆண்களுடைய கண் நெய்க்குடத்தை போன்றது எந்த நெருப்புக்கு எந்த நெய்க்குடம் உருகாது அவன் இந்த பெண்ணை கண்ட உடனே தேனை கண்ட வண்டு போலே உள்ளம் உருகி அவளுடைய தாளை பற்றி பெண்ணரசே நீ யார் என்றார் அப்பா நீவோ இந்த நாட்டுக்கு ஒரு அமைச்சன் ராணியினுடைய சகோதரன் அதனாலே நான் மாற்றானின் மனைவி என்னை காப்பதற்கு ஐந்து கந்தர்வர்கள் இருக்கின்றார்கள் அதனாலே என்னை நீ விரும்பாதே பிறன் மனைவியை விரும்பது பேதமை அதனாலே வேண்டாம் நான் உடனே கீசகன் சொன்ன நம்ம நான் கட்டி இருக்கிறதெல்லாம் மனைவியா நீதான் பெண் உலகத்துக்கே ஒரு பெரும் தெய்வமாய் இருக்கின்றாய் எனவே இந்த பணி உனக்கு எதற்கு என் மனைவிகளும் நானும் உனக்கு அடிமையாக இருக்கின்றோம் என் மாமா அரண்மனையிலே சும்மா தான் அமர்ந்திருக்கிறார் நான் தான் ராஜாவை போலே அதனாலே நீ என்னுடன் சேர்ந்தால் இன்புற்று வாழலாம் என்று எத்தனையோ இதமான வார்த்தைகள் சொன்னான் அவள் சொன்னால் ஒரு பெண் மீது இப்படி பித்துக்கொள்ளக்கூடாது உன்னுடைய மனைவியோடு நீ சந்தோஷமாக வாள் இல்லாவிட்டால் நீ உயிரை இழப்பா என்று எத்தனையோ சொல்லியும் அவன் கேட்கவில்லை வீட்டுக்கு சென்றான் வீட்டுக்கு சென்று சுதேட்சனையை பார்த்தான் சகோதரி இப்பேற்பட்ட அழகான ஒரு பெண்ணை வைத்திருக்கின்றாயே அந்த பெண்ணை என்னை வை என்றான் சுதேட்சனை சொன்னால் ஏண்டா உன்னுடைய புத்தி இப்படி மந்த புத்தியாக இருக்கின்றது பிறன்மனை நோக்கக்கூடாது எனவே வேண்டாம் போ வீட்டுக்கு என்று அனுப்பினால் வீட்டுக்கு சென்று இவளுடைய ஏக்கமாகவே அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றான் அந்த நேரத்திலே இருந்து சில பணிப்பெண்கள் வந்து அம்மா உன்னுடைய தம்பி உயிருக்கு போராடுகின்றான் எனவே இந்த பெண்ணை பார்த்தால்தான் உயிர் வாழ்வேன் என்கின்றான் எனவே இவளை கொஞ்சம் அனுப்புங்க என்றார் சைரந்திரி நீ என் தம்பியின் அரமனைக்கு சென்று அங்கே ஆயத்தம் செய்து வைத்த உணவை எடுத்துக்கொண்டு வா என்று உத்தரவிட்டால் சுதேட்சனை ரணி நான் ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்ல மாட்டேன் என்றுதானே தங்கள் இடத்திலே ஒப்பந்தம் செய்தேன் அப்படி இருக்கின்ற பொழுது உன் தம்பி ஆண் தானே அங்கே அனுப்புகின்றாயே நியாயமா இத்தனை பணிப்பெண்கள் இருக்கின்ற பொழுது அவர்களை அனுப்பு என்னை அனுப்பாதே அவன் கீழ்த்தரமான குணமுள்ளவன் எனவே அங்கு நான் செல்ல மாட்டேன் என்று சொன்னாள் ஒரு ராணியின் உத்தரவுக்கு மீறினால் என் அரண்மனையிலே பணிக்கு நீ இருக்க வேண்டாம் வெளியிலே செல் என்றால் சுதேட்சனை ராணியின் ஆக்கணைக்கு கட்டுப்பட்டு அங்கே சென்றாள் அங்கே சென்ற உடனே விளக்கிலே விழுகின்ற விட்டில் பூச்சியை போல என்னை தேடி வந்து விட்டாயா எனக்கு உயிர்ப்பிச்சை தந்தாயா என்று இயக்க முற்று அவளை தழுவ வந்தான் அந்த நேரத்திலே அவர் எட்டி நடை கொண்டால் எட்டி நடை கொள்கின்ற பொழுது இவனும் விரைவாக நடந்தான் விரைவாக நடக்கின்ற பொழுது அவள் எட்டி உதைத்தான் அந்த நேரத்திலே அவள் மூக்கிலே சிறிது குருதி வந்தது இந்த மூக்கிலே குருதி வந்தவுடனே முந்தானையாளே பிடித்து கொண்டாள் இது தருமரும் பார்த்து கொண்டே இருக்கின்றார் அந்த நேரத்திலே வல்லன் ஆகிய சமையல் கட்டு தலைவனாகிய பீமன் ஒரு பச்சை மரத்தை பார்த்தான் பிடுங்கி கீசகனை அடிக்கலாம் என்று சொல்லி அந்த நேரத்திலே பதினோராவது மாதம் நிறைவு பெறுகின்றது அப்பொழுது ஜாடையாக சொல்லுகின்றார் தர்மர் வல்லனி உனக்கு அடுப்பு எரிப்பதற்கு விறகு வேணுமென்றால் இந்த மரம் பச்சையாக இருக்கின்றது நீ காப்பில்லே சென்றால் உழந்த மரங்கள் நிறைய இருக்கும் அங்கேவோ எடுத்துக்கோ என்றார் அதன் பொருள் என்ன இனியும் முப்பது நாளைக்கு மறைந்து வாழ வேண்டும் தெரிந்துவிடக்கூடாது என்று சூசகமாக சொன்னார் அது அறிந்த பீமன் தன்னுடைய பலம் அனைத்தையும் நீரைக் கண்டு அணைகின்ற நெருப்பை போலே நெருப்பாகி பீமன் நீராகிய தருமரின் அறுவுரையை கேட்டு அடங்கி கொண்டான் உடனே முந்தானை நாளே குருதியை பிடித்துக் கொண்டாள் உடனே அந்த புறமாகிய சமையல் கட்டுக்கு சென்று பீமசேனத்திலே அழுதாள் வல்லனே உனக்கென்ன கவலை மாற்றான் கூட பாராதபடி யுத்தமனின் சகோதரி துருபதனின் புத்திரி அக்கினியிலே பிறந்தவள் ஐந்து கந்தர்வர்களையும் மணந்தவள் கற்பின் அணிகளன் என்னை ஒரு உபயோகமற்ற அவன் காலால் எட்டி உதைத்தான் அதை கண்டுகொண்டும் அவர் ஜோசியம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் கதை பேசிக்கொண்டு இருக்கின்றார் நீயும் சமையல் இருந்து நல்லா சாப்பிட்டு சமையல் கொண்டு உடம்பை வளர்த்து கொண்டு இருக்கின்றீர் அவரோ பாசுபதம் பெற்ற அவர் சரிகம பதனி சொல்லி வளையல்களை போட்டுக்கொண்டு அவர் நடனப் பயிற்சி செய்கின்றார் இப்படி இந்த உயிர் வாழ்வதை விட நான் நெருப்பிலாவது உழுவேன் அல்லது நீரிலாவது மாழ்வேன் அல்லது கத்தியை எடுத்து என் உடம்பை பிளந்தாவது சாவேன் என்றாள் தரோபதி அந்த நேரத்திலே வல்லனாகப்பட்டவன் சொல்லுகின்றான் சைரந்திரி நீ வருந்தாதே இன்று இரவு அரண்மனைக்கு வெளிப்புறத்தில் ஒரு மகா ஒரு மண்டபம் இருக்கின்றது அந்த மண்டபத்தில் ஆட்கள் சரியாக நடமாட மாட்டார்கள் நடு இரவிலே அர்த்தயாமம் கீசகனை இங்கே வர சொல் அவனுடைய கதையை முடித்து விடலாம் என்றான் பீமன் அதே பிரகாரமாக கீசகன் வந்தான் கீசகன் வந்தவுடனே திரௌபதியாகப்பட்டவள் பெண் நினைத்தால் எதையும் செய்வாள் ஆகுவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அதாலதான் ஏரை பிடித்தவர் என்ன செய்வார் பானை பிடித்தவர் பாக்கியசாலி என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள் ஷைரன் திரியாகப்பட்டவர் பாஞ்சாலி சொன்னால் மன்னனே உனது அருமையும் பெருமையும் தெரியாது நான் உன்னிடத்தில் பேசிவிட்டேன் என்னை மன்னித்துக்கொள் உன்னுடைய தம்பிகள் நூறு கீசகர்கள் இருப்பதாகச் சொல்லுகின்றாய் அவர்களுக்கும் தெரியக்கூடாது என்னை காவல் பண்ணக்கூடிய ஐந்து கந்தர்வர்களுக்கும் தெரியக்கூடாது என்று இரவு அரண்மனைக்கு வெளியிலே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு வந்துவிட்டால் உன் கதையை முடித்து வைக்கிறேன் என்றாள் அவனுக்கு எல்லையில்லாத ஆனந்தம் அந்த நேரத்திலே ஒரு வினாடி பொழுது போவது அவனுக்கு ஒரு யுகமாக இருந்தது எப்பொழுது அர்த்தயாமம் வரும் எப்பொழுது அர்த்தயாமம் வரும் என்று ஏங்கிக் கொண்டு இருந்தான் அந்த நேரத்திலே சைரந்திரி ஆகிய துரோபதி அங்கே மண்டபத்திலே வந்து மறைந்து நின்றான் வல்லன் என்று சொல்லப்பட்ட பீமசேனன் ஆகப்பட்டவன் ஒரு பட்டுப்புடவையை உடுத்தி அந்த புடவையாலே முகத்தையெல்லாம் அரைத்து கொண்டு ஒரு தூண் மறைவிலே நின்றான் வந்த கீசகனாகப்பட்டவன் இவள் தான் சைரந்திரி என்று சொல்லி ஆனந்த மேலீட்டிலே அவளை போய் ஆரத் தழுவச் சென்றான் வல்லனும் கீசகனும் இரண்டு பேரும் கட்டி புருண்டு உளுந்து அவனை ஒரு வழியாக ஆக்கி பூரிக்கு மாவு விசைவதைப் போலே தலை எங்கே இருக்கின்றது கால் எங்கே இருக்கின்றது என்று தெரியாதபடிக்கு ஒரு வகையாக கசைக்கு பிழிந்து கீசகனை விண்ணுலகத்துக்கு அனுப்பினான் வல்லன் சைரந்திரி இந்த இடத்திலே நீ இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது மறைந்து சென்றுவிடு என்று சொன்னார்கள் இவனும் பீமனும் ஒன்று போலே அன்று இரவே சென்று நீராடி மாற்று உடை உணைந்து ஒன்னும் தெரியாதது போல மடப்பள்ளியாகிய சமையல் கட்டிலே போய் ஓய்வெடுத்துக் கொண்டான் மறுநாள் காலையிலே ஊர் மக்கள் எல்லாம் கூடினார்கள் ஊர் மக்கள் அனைவருமே ஒன்று கூடி ஆஹா இவளை பாதுகாக்கக்கூடிய கந்தர்வர்கள் ஐவர்கள் வந்து கீசகனை கொண்டு விட்டார்கள் இவன் எத்தனை பெரிய பராக்கிரமசாலி அப்பேற்பட்ட இவனை கந்தர்வர்கள் கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் இவளை யாருமே பார்க்கக்கூடாது இவளை நாம் பார்த்தாலே கொண்டு விடுவார்கள் கந்தவர்கள் என்று இவளை பார்க்கின்றவர்கள் அத்தனை பேர்களுமே அச்சம் கொண்டார்கள் உடனே மறுநாள் இவனை எடுத்து ஈம தேசத்திலே கொண்டு போய் அடக்கம் செய்கின்ற பொழுது இவள் ஆசையோடு அவன் மாண்டிருக்கின்றான் எனவே இவளையும் சேர்த்து கட்டி கொண்டு போய் மயானத்திலே எரிக்க வேண்டும் என்று சொல்லி சைரந்திரி ஆகிய கீசகன் உடலையும் ஒன்றாக பிணைத்து கட்டி ஈமதேசத்திற்கு கொண்டு சென்றார்கள் அந்த நேரத்தில் சைரந்திரியாகப்பட்டவள் அவர்களுடைய பெயரை சொல்லி ஒரு மர்மமான ஜயன் ஜெயேந்திரன் என்று சொல்லி இந்த அஞ்சு பேர்களை சொல்லி அழைக்கின்றார் அஞ்சு கந்தர்வுகள் அங்கே வருகின்றார்கள் இந்த அஞ்சு கந்தர்வர்கள் வந்தவுடனே அந்த நூறு கீசகர்களையும் பலி மறித்து ஒன்று இல்லாதபடி தவிடி முடியாக நசுக்கி அவர்கள் அனைவர்களுமே கொன்று குவித்தார்கள் கீசகன் வம்சம் அத்தனை பேரையுமே அழித்தார்கள் சைரந்திரியாகப்பட்ட திரௌபதி தப்பினால் அவர்கள் எல்லோரும் இனிமேல் கொண்டு சைரேந்திரியை பார்க்கக்கூடாது என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்து சைரந்திரிக்கு மரியாதை கொடுத்தார்கள் அப்பொழுது பீமனோ கங்கரோ எந்த விதமான கலக்கமும் இன்றி அங்கே ஆட்சி செய்கின்றார்கள் அப்பொழுது விராடராஜனிடத்தில் யுதிஷராகிய கங்கர் ஒரு கதை சொல்றார் மன்ன நாம் எதை விதைக்கின்றோமே அதுவே நமக்கு பலனாக வருகின்றது அவரையே விதத்தில் துவரையை எதிர்பார்க்க கூடாது உடக்கே கபிலபுரி கபிலபுரி என்ற ஊரை ஒரு அரசன் அரசோச்சினான் அவன் முக்காலத்தையும் அறியக்கூடிய ஆற்றலை பெற்றவன் அவனுடைய தர்ம மகாபதி மகாபதிவிரதை இருப்பினும் அவனிடத்திலே கீழான ஒரு குணம் என்ன என்று சொன்னால் தனது மனைவி இருக்கின்ற பொழுது பிற மாதர்களை விரும்புகின்றான் அதனாலே எந்த பெண்ணுமே இதை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது காலத்தை கருதி நேரம் கருதி தன் கணவனிடத்திலே மனைவியாகப்பட்டவள் இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள் அனைத்தையும் ஊர் மக்கள் பாராட்டி புகழ்கின்றார்களே அப்படி இருக்கின்ற பொழுது இந்த குணம் உங்களுக்கு எப்படி வந்தது என்று கேட்கின்றார் அவன் மன்னன் சொல்லுகின்றான் போன ஜென்மம் வரக்கூடிய ஜென்மம் இந்த ஜென்மம் படி மூன்று காலத்தையும் அறியக்கூடிய ஆற்றலை பெற்ற மன்னன் நாகரசி போன ஜென்மத்திலே நான் நாயாய் பிறந்திருந்தேன் அந்த நாயாய் பிறந்த நான் மகா சிவராத்திரி அன்று முதல் நாளே சாப்பிட்ட பாத்திரங்களையும் வீட்டில் இருக்கக்கூடிய உணவு வகைகளையும் மொத்தத்தையுமே சுத்தம் செய்து பாத்திரங்களை கழுவி கவிழ்த்து விட்டார்கள் அந்த ஊர் முழுவதுமே விரதத்தை அனுசித்தார்கள் இப்பொழுதும் விரதம் இருக்கின்றோம் காலையிலே தூங்கி எழுந்த உடனே பல் விளக்காது ஒரு டம்ளர் காபி சாப்பிடுகின்றோம் அது விரதம் அடுத்தபடியாக குளித்து விட்டு சாமியை கும்பிட்டு விட்டு இட்லி தோசை பூரி உப்புமா காபி எல்லாம் சாப்பிடுகின்றோம் ஒரு மணிக்கு வடை பாயாசத்தோடு சாப்பிடுகின்றோம் நான்கு மணிக்கு பிஸ்கட்ஸ் காபி சாப்பிடுகின்றோம் நைட்டுக்கு பால் பழம் சாப்பிடுகின்றோம் இதையும் விரதம் என்கின்றார்கள் இது விரதம் அன்று விரோதம் விரதம் என்றால் ஒரு நாளைக்கு நமது உடம்பிலே ஒரு துளி ரத்தம் குறைய வேண்டும் அதற்குப் பெயர்தான் விரதம் அத்தகைய விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய பக்தர்கள் யாருடைய வீட்டிலையுமே உணவு இல்லை நான் சிற்றறிவு படைத்தவன் பைரவராகிய செல்ல பிராணி ஆகிய நாய் ஒவ்வொரு தெருவாக அலைந்தேன் எங்குமே எனக்கு உணவு கிடைக்கவில்லை அந்த நேரத்திலே இவர்களெல்லாம் ஆலயத்திலே உச்சிக்கால பூஜை நடந்தது அந்த பூஜையின் போது ஆலயத்துக்குள் சென்று விட்டேன் அது ஒரு பிரபல்யமான சிவாலயம் அந்த சிவாலயத்துக்குள்ளே நுழைந்த உடனே என்னை கம்பால் அடிக்க வந்தார்கள் அந்த ஆலயத்தை மும்முறை வலம் வந்தேன் வலம் வந்த நான் என்னை அடிக்கப் போகின்றார்களே என்ற பயத்தினாலே கர்ப்ப கிரகத்துக்குள் சென்றேன் கர்ப்ப கிரகத்துக்குள் சென்ற உடனே கதவை தாளிட்டு கொண்டு என்னை அடித்து கொண்டு விட்டார்கள் நான் சிவபெருமான் உரையக்கூடிய அந்த ஆலயத்தை மும்முறை வளம் வந்ததும் அந்த மகா சிவராத்திரி என்று ஒரு நாள் தெரிந்தோ தெரியாதோ உபவாசம் இருந்ததும் தெரிஞ்சு நெருப்பிள்ளே கால் வைத்தாலும் சுடும் தெரியாது நெருப்பிள்ளே கால் வைத்தாலும் சுடும் சொடும் அதைப்போலே தெரிந்தோ தெரியாதோ ஆலயத்தை மும்முறை வளம் வந்தேன் கர்ப்ப கிரகத்திலே சென்று பகவானை நிஷ்காமிய வணக்கம் செய்தேன் என்னை அடித்து கொண்டு விட்டார்கள் என்னுடைய ஆத்மாவை இந்த நாட்டு மன்னனாக படைத்தார் இருப்பினும் போன ஜென்ம தொடராகிய நாய் புத்தி என்னை விட்டு நீங்கவில்லை அதனாலே பிற மாதர்களின் ஆடுகின்றேன் என்று தன் தவறே நேர்மையாக ஒப்புக்கொண்டான் ராணியாகப்பட்டவள் கேட்டாள் மன்னா என் பிறப்பின் ரகசியம் என்ன என்றார் பெண்ணே போன ஜென்மத்திலே நீ புறாவாக பிறந்திருந்தாய் புறாவாக பிறந்திருந்து உன்னுடைய குழந்தைகளுக்காக ஒரு கம்பன் தோட்டத்திலே சென்று கம்பு கதிர்களை சாப்பிட்டு உன் குழந்தைகளுக்கு உன் சிறிய அழகிலே ஒரு கம்பங்கதிரை கப்பி கொண்டு வருகின்ற பொழுதி ஒரு வள்ளூராகப்பட்டது உன்னை கொல்வதற்கு வந்தது நீ உயிருக்கு இறுதி வருகிறதே என்று பயந்து அந்த சிவாலயத்தை மும்முரம் பலம்பந்தி அந்த கோபுரத்தின் கலசிலே அமர்ந்தாய் தன்னை பாதுகாக்கும் பொருட்டு கோபுர கலசத்திலே அமர்ந்த பொழுது வள்ளூராகப்பட்டது உன்னை கலசத்திலே வைத்து அடித்து கொன்றது நீயும் மும்முறை சிவாலயத்தை வளம் வந்த காரணத்தினாலே உன்னை ராணியாக படைத்து எனக்கு பத்தினியாக ஆக்கியிருக்கின்றார் போன ஜென்மத்திலே நீ புறாவாக இருந்த காரணத்தினாலே உனக்கு உயர்ந்த குணங்கள் போன ஜென்மத்திலே நான் நாயாய் பிறந்ததாலே இப்பேற்பட்ட இழிவான குணங்கள் என்று அவன் சொன்னான் என்று தர்மநந்தனராகப்பட்டவர் விராடராஜனுக்கு இப்படியெல்லாம் விளக்கி கூறி மகிழ்விக்கின்றார் இப்படியாக பதினோரு மாதம் முடிந்தது பனிரெண்டாவது மாதம் பிறந்திருக்கின்றது அந்த நேரத்திலே பிதாமகன் பீஷ்மர் பிதுரர் கிருபர் துரோணாச்சாரியார் அஸ்வத் தாமா திருதராட்டன் ஜகுனி துரியோதனன் துட்சாதனன் இவர்கள் அனைவருமே ஒன்று கூடி ஒரு மகாநாடு போடுகின்றார்கள் துரியோதனன் கேட்கிறான் கர்ணா துரோபதையாகப்பட்டவள் இடித்தும் பலித்தும் பேசியிருப்பார் அதனாலே பாண்டவராதிகள் ஐவர்களும் நஞ்சை உண்டு மாண்டு போயிருப்பார்கள் எனக்கு கவலையே இல்லை அவர்கள் மாண்டு ஒளிந்துவிட்டால் இருக்கக்கூடிய அரசு அனைத்தையும் நாமே ஆள்வோம் என்ற ஆணவம் கொண்டான் பிதாமகன் பீஷ்மராகப்பட்டவர் எழுந்து கூறுகின்றார் துரியோதனா பேராசை பெருநஷ்டம் மாலையிலே மறைகின்ற சூரியன் காலையில் எப்படி உதிப்பானோ அதைப்போலே பாண்டவர்கள் சத்தியம் தவறாதார்கள் அகால மரணத்தை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் எப்பொழுதுமே தர்மம் துணை செய்யும் அவர்களுடைய மனதிலே நல்ல எண்ணம் வாக்கிலே உண்மை செயலிலே தர்மம் உங்களிடத்திலே மனத்திலே வஞ்சனை நாக்கிலே தீய எண்ணம் பேசுவது பொய் பொய் நிலைக்குமா மெய் நிலைக்குமா காலம் பதில் சொல்லும் என்றார் பீஷ்மர் இப்படியாக இருக்கின்ற பொழுதி துரியோதனனாகப்பட்டவன் இவர்கள் எங்கே மறைந்து வாழ்வார்கள் இவர்களை தேட வேண்டும் என்று யோசித்தான் அந்த நேரத்தில் கீஷகர்கள் இத்தனை அளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கீஷகனை வெல்லக்கூடிய ஒரு மகா பலம் வாய்ந்தவன் பீமசேனனை தவிர மற்றவர்கள் கிடையாது அவன்தான் பகாசுரனை வதைத்தவன் கிருமிரனை வதைத்தவன் சராசந்தனை வகுத்தவன் கடோர்கஜனை மகனாக கொண்டவன் இடும்பனை வதைத்து இப்பேற்பட்ட பராக்கிரமம் வாய்ந்த பீமனால் தான் முடியும் இது நடந்து உள்ள நாடு விராட நாடு எனவே சாரர்களை தூது அனுப்புகின்றான் துரியோதனன் மலரை தேடி வரக்கூடிய வண்டிகளைப் போல சாரர்களாகப்பட்டவள் விராட தேசம் வந்து தேடுகின்றார்கள் எங்குமே இல்லை இவர்கள் உருமாற்றத்தை கண்டு இவர்கள் இருப்பது தெரியவில்லை மீண்டும் பலகாலம் தேடிவிட்டு நேராகச் சென்று துரியா நீ சொல்லப்பட்ட ஆட்கள் யாருமே இங்கு இல்லை என்றார்கள் உடனே மீண்டும் துரியோதனாகப்பட்டவன் ஒரு ஆலோசனை கூட்டம் செய்தான் ஆலோசனை கூட்டத்திலே பிதாமகன் பீஸ்மர் விதுரர் கிருபாச்சாரியார் துரோணர் அஸ்வத்தாமா இவர்கள் எல்லாம் கலந்து சகுனி உள்பட நாம் விராடராஜனுடன் போருக்கு செல்ல வேண்டும் விராடராஜனுடன் போருக்கு சென்றால் அவனுடைய போரிலே அவனுடைய பசு பசுக்குளங்களை மீட்டி வந்தால் அப்பொழுது அவர்கள் வெளிப்படுவார்கள் அப்பொழுது நாம் உண்மையை தெரிந்து கொண்டு மீண்டும் மனத்துக்கு அனுப்பலாம் என்றான் அப்பொழுது ஆகப்பட்டவர் சொல்லுகின்றார் துரியோதனா உன்னை போலே பொய்க் கணக்கு போடக்கூடியவர்கள் அல்ல தர்மர் பாண்டவராதிகள் சத்தியத்தை நித்தியமாக கொண்டவர்கள் உண்மையை உயிரை காட்டிலும் மேலாக நினைப்பவர் தர்மர் அதனாலே அறம் பிறளாதவர் நியாயப்படியாக பார்த்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இரண்டு மாதங்கள் கூட வரும் அப்படி பார்த்தால் அவர்கள் ஆண்டது பனிரெண்டு ஆண்டு அப்படி பார்த்தால் இப்பொழுது நான்கு மாதங்களுக்கு மேல் கூடவே ஆகியிருக்கின்றது உன்னுடைய கணக்குப்படி பார்த்தாலும் இன்றுடன் பனிரெண்டு வருடங்கள் பரிபூரணம் பெற்றுவிட்டன எனவே இனிமேல் அவர்களை நீ கண்டுபிடித்தாலும் அவர்கள் வெற்றி பெற்றவர்களே ஆவார்கள் எனவே நீ செய்வது அதர்மம் நீ அழிவதாக இருந்தால் அவர்களுடன் போரிடு இல்லையா வாக்கு மாறாதபடி பாதி ராஜ்யத்தை அவர்களுடைய தாயப்பாகத்தை பிரித்து கொடுத்து வேற்றுமையிலையும் உற்று வால் என்ற பிதா பிதாமகன் பீஸ்மர் விதுரர் கிருபர் துரோணாச்சாரியார் இப்பேற்பட்ட பெரியவர்களெல்லாம் எடுத்துரைத்தார்கள் திருதராசிரனும் காந்தாரியும் இதையே சொன்னார்கள் மகனே துரியோதனா நமக்கு என்ன குறை இருக்கின்றது அவர்கள் யார் உன் சிறியதை இந்த வீட்டு பிள்ளைகள்தானே முழுவதுமாக அழிவதை விட அவர்களுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்து அவர்களும் நீயும் ஒற்றுமையாக வளலாமே என்று எத்தனையோ சொல்லுகின்றான் அந்த நேரத்தில் பிதாமகன் பீஸ்மர் கூறுகின்றார் திருதராற்றனே ஒரு குடும்பத்திற்கு ஒருவனாலே இழிவு வருகிறது என்று சொன்னால் அந்த ஒரு புத்திரனை இழந்துவிட வேண்டும் துரியன் ஒருவனாலே மீண்டும் தொண்ணூற்றி ஒன்பது பேர் அழியப் போகின்றார்கள் அந்த துரியோதனனாகப்பட்டவனுக்கு சகுனியும் கர்ணனும் எரிகின்ற நெருப்பிலே நெய் நெய்வார்த்து உற்சாகப்படுத்துகின்றார்கள் பூண்டோடு அழிவது உறுதி காய்ந்த பொற்காட்டை நெருப்பு எப்படி எரித்து தகைக்கின்றதோ அப்படி பீமாச்சுனர்களால் உன் குலம் முழுவதும் அழியப் போகின்றது அதாலே குருகுலம் பழிச்சொல்லுக்கு சொல்லுக்கு ஆளாக வேண்டாம் அவனுடைய ராஜ்யத்தை பிரித்துக் கொடு என்று சொல்லி பிதாமகன் பீஸ்வர் சொல்லுகின்றார் அந்த நேரத்தில் கர்ணன் எழுந்தான் பிதாமகன் பீஷ்மரே என்னை எப்பொழுது பார்த்தாலும் குறைத்தே கூறுகின்றீர் என்னை காட்டிலும் எந்த வகையிலே பலம் பொருந்தி வணந்த பீமா அர்ச்சுனர்கள் என்று கேட்டான் அந்த நேரத்தில் விதுரர் எழுந்து பேசுகின்றார் கர்ணா பீன் ஜம்பம் பேசாதே கான்மீக வனத்திலே சித்திராங்கதன் என்ற ஒரு கந்தருவன் வந்திருந்த பொழுது உங்கள் மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு சென்றீர்களே அப்பொழுது சிந்திராங்க போர் புரிந்தீர்களே அவன் உங்களை காட்டி ஓடச் செய்தானே அப்பொழுது அவனுடைய வில்லு அடிபட்டு எல்லாம் புறமுதுகிட்டு ஓடி நாயி அப்பொழுது உன் வீரம் எங்கே இருந்தது அந்த நேரத்திலே உங்களை மீட்டி காப்பது யார் பீமார்சுனர்கள் அவர்கள் உங்களை ஆடு மாடுகளை போலே கட்டி எழுதி சென்ற பொழுது பொறுமைக்கு ஒரு பொக்கிஷமாகிய தருமநந்தனராகப்பட்டவர் தன் பெரிய பிதாவின் பிள்ளைகள் இத்தனை அவமானப்படுகிறார்களே என்று சொல்லி அனுப்பி உங்களை காத்து குபேரன் தந்த நல்ல ஆடைகள் தந்து நல் உரைகள் கூறி அனுப்பினாரே அவருடைய குணம் எங்கே உங்களுடைய குணம் எங்கே அதாலேதான் ஒரு தாற்கு ஒரு நாளை இன்பம் ஒரு பொன்றும் துணையும் புகழ் என்பதைப் போலே தர்ம நந்தனர்கள் சத்தியத்துக்காக காத்திருக்கின்றார்கள் பஞ்சு குவியலை நெருப்பு தகிர்ப்பதைப் போலே அழியப் போகின்றீர்கள் வேண்டாம் வீண் ஜம்பம் என்று சொன்னார் இவர்களுடைய வார்த்தைகள் அனைத்துமே அவர்களுக்கு காதலே நாராசம் காட்சி விட்டதை போலே இருந்தது காரணம் துஷனுக்கு நல்ல வார்த்தை பிடிக்காது தானே இப்படியாக இவர்கள் வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தாமே போருக்கு புறப்படுவதாக எத்தனித்தார்கள் அந்த நேரத்தில் துருபதன் துரோணாச்சாரியாராகப்பட்டவர் அஸ்வத்தாமா கிருபர் பீஷ்மர் விதுரர் சகுனி துரியோதனன் துர்ஜாதனன் இவர்களெல்லாம் சகல செல்வ தங்களுடைய சேனா சைனியங்களுடன் பிராடராஜ்ய நோக்கி புறப்பட்டார்கள் அங்கே சென்று அகலிகைகளை துட்பதும் மதிச்சுவர்களை இடிப்பதும் கோகுலங்களை மறித்து பறித்து வருவதுமாக போர்க்களத்தில் பாசரை முழங்கிச் சென்றார்கள் இதை சகல்மெடுத்த உத்தரகுமாரனாகப்பட்டவன் இந்த போர்பறை செய்தியை கேட்டவன் பெண்கள் மத்தியிலே வந்தான் நான் என் மாமா அர்ஜுனனை போலே அந்த குருகுல வாசிகளை இந்த பானத்தாலே அழித்து என் பசுக்குளத்தை மீட்டுவேன் எனக்கு ஒரு தேர்ப்பாக வேணும் என்று கேட்டான் ரதத்தை ஓட்டுவதற்கு ஒருத்தர் வேணுமா உத்தரன் கேட்கிறான் அந்த நேரத்தில் கங்கர் சொல்றார் மன்னா இந்த சரிகமா பதனி சொல்லி கொடுக்கக்கூடிய பெருகன்னலை அழித்தா நல்லா இருக்கும் நான் அவ பேடியாச்சே என்று சொன்னான் உத்தரன் சொல்லுகின்றான் ஒரு லேடி ஆகிய பேடியா எனக்கு வந்து ரதம் ஓட்டணும் என்று சொல்லுகின்றான் கங்கர் சொல்லுகின்றார் அப்படியெல்லாம் எழுத்தும் பலித்தும் பேசாதே அப்பா அவன் மிகவும் சாமர்த்தியசாலி என்று சொன்னார் உடனே வரச்சொல் என்று சொன்னார் அந்த நேரத்தில் பெருகநலையாகப்பட்டவுள் உத்தரனுக்கு ரதம் ஓட்டுவதற்காக வரக்கூடிய நிலையிலே பரிபூரணம் செய்து நாளை உங்களை தொடர்பு கொள்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்